நம்மிடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, ஊடக வலிமை இல்லை. ஆனால் மண்ணையும் மக்களையும் நேசிப்பதில் நமக்கிணையான வலிமையான ஆற்றல்கள் இந்த மண்ணில் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். லெலின் சொல்கிறான், உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு என்று. 17 லட்சம் மக்கள் நம்மை நம்பி இந்த உள்ளாட்சி தேர்தலில் எண்ணற்ற பெருமக்கள் நமக்கு வாக்கு தந்து 4 விழுக்காடு இருந்த நம்மை 10 விழுக்காட்டிற்கு வாக்கு பெற்றவர்களாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு களத்திலே நாம் பணி செய்வோம். பதிவை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்து பாருங்கள். அது பதிவிடலாமா, சரியாக வருமா, தேவையா தேவையில்லையா என்று உங்களுக்கே தெரியும். அப்படி செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைவர் நமக்கு கற்பித்தது தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல என்று சொல்கிறார். அவரே சொல்கிறார், வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எறிந்தால் தடுப்போம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வேன் என் அன்பு பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்குங்கள், அதில் நம் லட்சியத்தை மரமாக்குங்கள். எழுத்து எழுத்து அவன் பண்ணுறான்னு நீங்களும் பண்ணிட்டு விடாது. நாய் குலைச்சா விலைத்தான் போன மொழியை நீங்களும் குனிஞ்சிக்கிட்டு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கேவலம், அது ரொம்ப தவறு. அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள். எல்லாரும் சொல்கிறாங்க சமூக தளங்களில் நாம் தமிழர் கட்சியை மிஞ்சி யாரும் இல்லை என்று. சிறப்பாக எழுதுங்க, ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தத்துவம், ஒரு கவிதை, ஏதோ ஒரு செய்தி, திரைப்படம் பார்க்குறீங்க, நல்ல படம். நான் இந்த பட்டாசுன்னு ஒரு படம் பார்த்தேன், தம்பி தனுஷ் நடித்தது, தம்பி செந்தில் துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்குது. நம்ம தமிழருடைய தொன்மக்கலையை, தமிழன் உலகத்துக்கு வீரக்கலை எல்லாவற்றையும் கடன் கொடுத்தவன் நம்ம அப்பா நம்மால் வர சொல்கிறாங்கல்ல, தமிழன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். உலகத்தில் அப்படி ஒரு இனம் கிடையாது. பிறந்து சிறந்த இனங்கள் பல, ஆனால் சிறந்தே பிறந்த இனம் உலகில் தமிழ் இனம் மட்டும்தான். புரட்சி பாவலன் தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று போற்றுகிறான். அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். ஐயா மோடி உலகத்திற்கு யோகாவை தாரை பார்க்கிறோம், இங்கே வாங்க. உங்களுக்கு யோகாவை கொடுத்தது நாங்கள் தான். என்கிட்ட கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமில, அங்கே இத்தாலியில் இஸ்ரேல் போனார்ல, இஸ்ரேலில் போய் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு போனதுன்ட்டு அதில் தமிழில் எழுத்துருந்ததை அழிச்சு விட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டில் ஏது மலையாளம், 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம் எது? நம்ம கூட இருந்த சேரப்பாட்டனின் பிள்ளைகள் வணக்கம் சொல்லிட்டு இருந்தான், அதை விட்டு நமஸ்காரம் தான் போயிட்டான். சோறு தின்னுக்கிட்டு இருந்தான், சாதம் தின்ட்டான், மலையாளி ஆயிட்டான். கதை தான் ராஜா. கன்னடத்தில் போ, இன்னும் அப்பா தான், அம்மா தான், அக்கா தான், அண்ணா தான், இவன் தான் மம்மி டேடி. ஏத்த போட்டு இவங்கள நீ அதிகாரத்தை கொடு. 6 மாதத்தில் மொத்தம் தமிழ்நாடு பேரில் மட்டும் இல்லை, உண்மையிலே தமிழ்நாடாக நான் மாற்றிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வெற்று வார்த்தை இல்லை, நீர்வீர்வம் நீர்வீர்வம். வணிக பலகைகள், தெருக்கள் பெயர்கள், விலை பட்டியல்கள், எல்லா இடத்திலும் தமிழ். நீ படித்தே திருணும், பேசியே திருணும். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கப்போ டிஸ்ட்ரிக்கே, அதுக்கு முன்னாடி ஜில்லா, எந்த ஒரு பராமநாரம் ஜில்லா, அப்போ எந்த ஒரு பராமநாத் டிஸ்ட்ரிக்கே, இப்போ எவனாவது ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் போடுறானா, மாவட்டம் பழகிருச்சு. தலைவர் மொத்த நாட்டிலையும் தூய தமிழில் பயிர் பலகை கொண்டு வந்துட்டார். சேரன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து, பாண்டியன் போக்குவரத்து, சோழன் போக்குவரத்து, அப்படியே நடத்தியிருந்தார். ஒரே ஒரு இடத்துல சூப்புன்னு இங்கிலீஷ் எழுதி வச்சுட்டான் அவனும். அது எங்கள் அண்ணன் தமிழேந்தி தான், தமிழ்துறைக்கு பொறுப்பு. அண்ணா அங்கே பாருங்க ஒருத்தன் சூப்புன்னு எழுதி வச்சுட்டான். இவன் கண்ணில் படுற மாதிரி அவன்டா எழுதுனவன், ஏ அவனை கூட மாற்ற சொல்றா, சாருன்னு போட சொல்றா, அப்படி அவ்வளவு மாற்றி வச்சுருந்தார். அதை தலைவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு,
பேக்கரி அப்படி இருந்துச்சு. நான் அதை மாற்றி வெதுப்பகம் அடுமனை என்று மாற்றினேன். சனம் சிரிச்சுக்கிட்டே போச்சு. இப்போ நீ போய் வெதுப்பகத்தை மாற்றி பேக்கரின்னு போடேன், அதே மாதிரி சனம் சிரிக்கின்னு பழகிட்டது. என்னையே சொல்லுவான்ல, எப்படி சிம்மா நீங்கள் ஆங்கிலம் கலவாமல் அப்படியே பேசுகிறீங்க? என் தாய்மொழியை நான் பேசாமல் வேற யார் பேசுவா? எனக்கு இதில் பெரிய வியப்பு. என் தாய்மொழியில் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலைச்சொற்கள் கொட்டி கிடக்குது. எங்களுடைய ஐயா மனைவி முஸ்தபா 900,000 கலைச்சொற்களை, உயிர் சொற்களை, வேர் சொற்களை தொகுத்து புத்தகமாக இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டு கொடுத்து போயிட்டார். அவர் இஸ்லாமியர், பிள்ளைகளுக்கு அழகு தமிழ் பேரை வச்சார். அதனால இஸ்லாத்திலிருந்து என்ன, அவர் நபி மணியிலிருந்து மாறி போயிட்டாரா? இல்லை, செம்மல் என்று தன் மகனுக்கு பேர். பிள்ளை பேத்தியிலுங்களா தூய தமிழ் பேர். செம்மல் மருத்துவராக இருக்கிறாரு நம்ம தம்பி, தூய தமிழ் பேர். காமு சிரிப்பு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேரிட்டார். அதனால மார்க்கத்திலிருந்து விலகிறோம்னு அர்த்தமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. உனக்கு சோறு ரைஸு, அரிசி ரைஸு, நெல் ரைஸு. எனக்கு பாரு, நெல், அரிசி, சோறு, மூணு சொல் இருக்கு. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல் தான் ரைஸு. உன் மொழி நான் போட்ட பிச்சை, என் தாய் தமிழ் போட்ட பிச்சை உனக்கு சொந்தமாக இருக்கா? உனக்கு ஸ்பீச்சு, என்னோடய பேச்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பீச்சு. உனக்கு ஸ்பாஞ்சு, என்னோடய பஞ்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பாஞ்சு. உனக்கு உடன் சடன் ஒரு எஸ் போட்டு சடன் ஆக்கிக்கிட்டேன். என்னுடைய கட்டுமரத்தை கட்டுமரான் ஆக்கிட்டேன். என்னுடைய நாவாய நேவி ஆக்கிக்கிட்டேன். உனக்கு ஏது மொழி, அந்த மொழியை அறிவு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு கூட்டம் இங்கிலீஷ். இங்கிலீஷ் அவன் கேட்குறான், இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி? அட பைத்தியக்காரா, அது ஒரு லாங்குவேஜ்ரா, நாட்ட நாலேஜ்ரா, என்னடா ஒரு மொழியே இங்கிலீஷ், இங்கிலீஷே நாலேஜ் ஆயிருதா? இருங்க, உங்களை எல்லாம் ராத்திரி ராத்திரி கப்பலில் ஏற்றி வேற தீவில் ஒண்டி விட்டு வர்றேன், இருங்க. இங்கிலீஷே பேசிட்டு இருக்கு. நான் முடிவெடுத்துட்டேன், நீங்களோட பார்ப்பேன். நம்மளுடைய வழிகாட்டி நித்யானந்தா இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அவர் தான் ரோல் மாடல். ஆமாம், என் நான் கூட நினைப்பேன், என் தலைவன் வந்து இவ்வளவு போராடி இப்படி இது பண்ணதுக்கு, அந்த நாட்டை போராடிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு 10 தீவை வாங்கி எங்களெல்லாம் குடியேற்றி விட்டுருக்கலாம். தமிழர்களாக நாங்கள் போய் சாதி மதம், சாதி அங்கே விட்டுவா, செருப்பை வீட்டில் விட்டுவா, அங்கே விட்டுவா, மதத்தை அங்கே விட்டுவா, இங்கே வா உள்ள பார்ப்பேன். இல்லை, ஒரு 10 தீவை வாங்கிட்டு என்ன, 200 கோடி 300 கோடிங்கிறாங்க ஒரு தீவு. நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சவங்கெல்லாம் பிடிச்சி ஒரு இருட்டாரில் பூட்டி வச்சு, இந்த சிவாஜி படத்தில் வரும்ல, ரஜினிகாந்த் நடித்த படத்தில், ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க மகளில், அது வேறு ஆஃபீஸ் ரூமில் ஓடி வச்சு. சரி, இப்போ எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? சரி, நீங்களாம் சொல்லலாம், நானாக சொல்லவா? நீங்களாம் தந்துட்டால் வெளியில் இருப்பீங்க, நானாக எடுத்துக்கிட்டால் உள்ளே இருப்பீங்க, வசதி எப்படி? சரி, கொடுத்துருங்க. அதெல்லாம் வாங்கி ஒரு 20 தீவை வாங்குவோம். வாங்கிட்டு தூய தமிழ் குடிகள் எங்கள் பேசுப்பா, பேசும்போது அவன் சொல்லுவான் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அலைபேசியில், ஆ சரி, அது நியாயமாக இருக்குது, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு. அட, சனியை முடிச்சோன்னே ஒன்றும் சரி சொல்லு, இல்லை ஓகே சொல்லு, இல்லை ரைட்டு, எதையாவது ஒன்றா சொல்லி தொலைடா, இளவெடுத்த விட மூணையும் சொல்லிவிடு. ஏன்னா தெரியுமா அவருக்கு, இங்கிலீஷு தமிழ் எல்லாம் தெரியுமா, பெரிய கல்வியாளனே. பட் ஆனா அப்படிங்கிறானே, டே ஒன்று பட்டு இல்லைன்னா ஆனா, ஏதோ ஒன்று பட்டு பட்டுன்னு போட்டு என் தாய்மொழி பட்டே போச்சு. ஸோ அது இல்லைனா சோறு இறங்காது இவனுக்கு. ஸோ ஸோ போட்டுருவான். ஆக்சுவலி அடுத்த வார்த்தை வராது, ஆக்சுவலி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு தொலைக்காட்சி திருப்பினே ஒரு நீங்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிங்க, ஆக்சுவலி திஸ் கேரக்டர் டே. நான் குறித்து வச்சுருக்கேன், லெமன் சாதம் ரெடி என்று எழுதி வச்சுருக்க கடைக்கெலாம் இருக்கு ஒரு நாள் அடி, லெமன் சாதம் படிக்கும்போது எவ்வளோ வழியாக இருக்கு, என்னடா இப்படி ஒரு இனக்கூட்டத்தில் வந்து சிக்கிக்கிட்ட மேடம். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானேன்னு புரட்சி பாவலர் பாடுறார். கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயேங்கிறார். அவர் சொன்னது தமிழ் தாயை சொல்கிறார்.